காங்கிரஸ் கட்சி தடை செய்யப்பட்டது. இந்த செய்திகள் இந்தியா முழுவதும் போய் சேர ஓரிரு தினங்கள் ஆகின. 1942 ஆகஸ்ட் 11 தேதி வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தொடங்கியது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தை ஒடுக்க ஆங்கிலேயர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 76 பேர் கொல்லப்பட்டனர். வங்கதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, பம்பாய் என பல மாகாணங்களில் போராட்டங்கள் வலுப்பெற்றன. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் தலைமறைவாகி ரகசியமாகவே போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார்கள். ஜெயபிரகாஷ் நாராயண், அருணா ஆசப் அலி, ராம் மனோகர் லோகியா உள்ளிட்டவர்கள் வட இந்தியா முழுவதும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார்கள். அவர்கள் பயணித்த வழிநெடுகிலும் கிராமங்களை விடுதலை பெற்றதாக அறிவித்தார்கள். காங்கிரஸ் பொதுக்குழுவிலிருந்து தப்பிய காமராஜர் தலைமறைவாக இருந்தே போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியபடி தமிழ்நாடு நோக்கி வந்தார். ஆங்கிலேய காவல்துறை அவர் விருதுநகரை நெருங்கும் போது கைது செய்தது. இந்தியா முழுவதும் மாணவர்கள் கல்வி சாலையை புறக்கணித்தனர். கிராம மக்கள் வரிகளை செலுத்த மறுத்தனர். நெசவாளர்கள் தங்களின் துணிகளை ஆங்கிலேய கம்பெனிகளுக்கு விற்க மறுத்தனர். இந்தியா முழுவதும் பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் அறிவித்தனர். விவசாயிகளும் நெசவாளர்களும் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினர். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் வன்முறை வெடித்தது. தேவக்கோட்டை, ராஜபாளையம், காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. திருவாளானை சிறையை உடைத்து கைது செய்யப்பட்ட அனைவரையும் மக்கள் விடுதலை செய்தனர். கோவை சூலூர் விமான தளத்தில் இருந்த 20 லாரிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. நேரு 3 ஆண்டுகளும் காந்தி 2 ஆண்டுகளும் சிறையில் இருந்தனர். காந்தி சிறையிலிருந்த காலத்தில் கஸ்தூர்பா காந்தியும் அவருடைய உதவியாளர் மகாதேவும் சிறையிலேயே உயிரிழந்தனர். இந்தியா எங்கும் போராடியவர்கள் மீது தடியடியில் தொடங்கி துப்பாக்கி சூடு, விமானம் தாக்குதல் என ஆங்கிலேயர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கினார்கள். ஆண்களையும் பெண்களையும் கைது செய்து நிர்வாணமாக தெருவில் நிறுத்தினார்கள். சாட்டையடி, செருப்படி என பல சித்திரவதைகளை மக்கள் அனுபவித்தனர். இந்தியா முழுவதும் 550 தபால் அலுவலகங்கள் எரிக்கப்பட்டன. 250 ரயில் நிலையங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. முக்கிய ரயில் தண்டவாளங்கள் பெயர் தெரியப்பட்டன. 200 காவல் நிலையங்கள் மற்றும் 85 பெரும் அரசு அலுவலகங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. 2500 இடங்களில் தந்தி கம்பிகள் வெட்டி வீசப்பட்டன. 1857 பிறகு தன்னெழுச்சியாக 1942 இந்தியா கிளர்ந்தெழுந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதினார்கள். இந்தியாவின் வரலாற்று பக்கங்களில் ஆகஸ்ட் புரட்சி என்கின்ற பெயரை இந்த போராட்டம் பெற்றது. 100,000 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 7,000 மேற்பட்டவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தங்கள் குருதியை ஆறாக ஓரவிட்டார்கள். இந்திய விடுதலை போராட்டம் என்பது உலகில் நடைபெற்ற போராட்டங்களில் முதன்மையானதாக தொடர்ந்து வரலாற்று பக்கங்களை அலங்கரித்து வருகிறது. சாதி, மத, மொழி பேதங்களை கடந்து மக்கள் ஒன்றிணைந்து இந்திய சுதந்திரத்தை சாத்தியமாக்கினார்கள். இந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரது தலையாய கடமை.